வெளியீடு மற்ற மைக்கில் கூட ஆஃப் பண்ணி கொஞ்சம் கிளாரிட்டி இருப்பாரு. ஸோ இதனுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர் நம்ம மாவட்டத்தில் உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலுக்கான இன்று வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் நகராட்சிகள் 2, பேரூராட்சிகள் 11, ஊராட்சி ஒன்றியங்கள் 8. ஆக கரூர் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்கள் 862,021 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த வாக்கு பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னரும் கூட இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து ஏதேனும் பேர் விடுபட்டிருந்தால் அவங்க வந்து நம்மளுடைய சட்டமன்ற தொகுதிக்கு எந்த மாதிரியான விண்ணப்பம் கொடுக்குறோமோ அதே போல் சேர்த்தல் நீக்கல் போன்ற படிவங்களில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்கன்னாக்க சட்டமன்ற வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள வாக்காளர் பட்டியலில் அந்த பெயர் இடம்பெறும். ஸோ இது வந்து எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கனாக்க உள்ளாட்சி தேர்தலினுடைய மனு தாக்கல் செய்கிற வரைக்கும், வேட்பாளர் மனு தாக்கல் செய்கிற வரைக்கும் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் போன்ற வசதிகளை இந்த வாக்காளர் பட்டியலில் நீங்கள் மேற்கொள்வதற்காக நம்ம எந்தெந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்கிறோமோ அந்தந்த வாக்குச்சாவடியிலே போய் அங்கே உள்ள பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்ககிட்ட அந்த விண்ணப்பம் இருக்குது. அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் 18 வயது பூர்த்தியானவங்க பேரை சேர்த்துக்கலாம். இயற்கை எழுதினவங்களுடைய பெயர் நீக்கம் செய்யணுன்னாக்கா அது படிவம் 7 கொடுத்துட்டு அந்த பெயரில் நீக்கம் செய்யலாம். ஏதேனும் திருத்தம் இருந்தாலும் இந்த சனி ஞாயிறு இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் போன்ற வாக்காளர் பட்டியலுக்கான திருத்த வழிவகைகள் ஏற்பாடு செய்யப்படும். நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புறம்ன்றது நம்மளுடைய கரூர் நகராட்சி மற்றும் குளித்தலை நகராட்சி. இதில் வந்து நகர்ப்புற வாக்குச்சாவடிகள் 980 இருக்குது. 980-க்கான மின்னணு கட்டுப்பாட்டு கருவிகள் நம்மக்கிட்ட போதுமான அளவு இருப்பு வச்சுருக்கோம். 1912 இருக்குது. மற்றபடி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளுக்கு பெட்டி, அதாவது பேப்பர் அந்த வாக்குச்சீட்டு மூலமாக வாக்களிக்கப்படும். அதற்கு வேண்டிய போதுமான பெட்டிகள் 3460 வாக்கு பெட்டிகள் அந்தந்த ஊராட்சியில் இருப்பு வைக்கணும்.